ஃபஸ்ட் வீடியோ பியானோ லேர்னிங் பற்றி. ஏற்கனவே நான் வந்து சில வீடியோஸ் வந்து கியூபேஸை பற்றி தமிழில் போட்டிருக்கேன். பட் பியானோ வந்து சரி தமிழில் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அதுதான் இது இந்த வீடியோஸு. பியானோ வந்து பார்த்திங்கன்னா அதோடய பேசிக்ஸ் வந்து பற்றி எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில தியரி லெசன்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணும். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, இது கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய லெசன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியானோவை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டியும் பரவாயில்ல, ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லித்தரதுனால நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம் ஈஸியாக. இதை ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் சொல்லித்தரப்போகிறேன், ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். எப்போவுமே வந்து நீங்கள் எந்த பியானோவோ இல்லை கீபோர்டோ எது பார்த்தாலும் சரி, ரெண்டு பிளாக் கீஸ் இருக்கும், ரெண்டு பிளாக் கீஸு, அதுக்கப்புறம் மூணு பிளாக் கீஸ். இதுதான் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு பிளாக் கீஸு, மூணு பிளாக் கீஸு, ரெண்டு பிளாக் கீஸு, மூணு பிளாக் கீஸு, ரெண்டு மூணு, ரெண்டு மூணு, ரெண்டு மூணு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு செட் இருக்கும், ரெண்டு பிளாக் கீஸ் மூணு பிளாக் கீஸ் வந்து அஞ்சு செட்டாக இருக்கும். இதில் இந்த ரெண்டு பிளாக் கீஸும் மூணு பிளாக் கீஸும் அதோட சில ஒயிட் கீஸும் சேர்ந்தது ஒரு ஆக்டேவ்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்ல போதா, ரெண்டு பிளாக் கீஸ் மூணு பிளாக் கீஸ் இதோட சேர்ந்து சில ஒயிட் கீஸ்லாம் சேர்த்து ஆக்டேவ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேவ்னா எதுக்குள்ளெலாம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் கீஸ் அதுக்கு மேலே ஒரே ஒரு நோட்டு, மேலே ஒரே ஒரு நோட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது மார்க் பண்ணிக்கோங்க. அதே மூணு பிளாக் கீஸு ஒரே ஒரு நோட்டு கீழே, அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் கீஸு ஒரு நோட்டு லெஃப்ட் சைடு, மூணு பிளாக் கீஸ் ஒரு நோட் ரைட் சைடு, ஒரு நோட் நெக்ஸ்ட்டு, அது நெக்ஸ்ட்டுன்றது அந்த ஒரு நோட் மேலே. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இடப்பட்ட ஃபுல் கீஸும் தான் ஒரு ஆக்டேவ். ஒரு ஆக்டேவ்ன்றது எப்படின்னா பன்னெண்டு நோட்டு, ஒரு ஆக்டேவில் வந்து பன்னெண்டு நோட் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஒயிட் பிளாக் கீஸு பக்கத்தில், அதாவது லெஃப்ட் சைடு ஒரு நோட்டு, அது மாதிரி மூணு பிளாக் கீஸ் ரைட் சைடு ஒரு நோட். இதுக்குள்ளே இது தெரியும் நினைக்கிறேன் கேமராவில், இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஆக்டேவ். அதில் வந்து பன்னெண்டு நோட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல், இதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவ், ரெண்டு பிளாக் கீஸு முன்னாடி மேலே ஒரு நோட்டு, மூணு பிளாக் கீஸ் கீழே ஒரு நோட்டு, அதே தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒரு அப்போ வந்து ஒரு ஆக்டிவ் வந்து பன்னெண்டு நோட் இருக்குது டோட்டலாக, பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்தது தான் பன்னெண்டு நோட்டு. இந்த ஆக்டிவ் வந்து நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து பன்னெண்டு அஞ்சு ஆக்டேவ் இருக்குது, பியானோவில் வந்து செவன் ஆக்டேவ்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் மைன் இது நான் ஏன்னா சிம்பிள் சிம்பிளாக எடுக்கலான்னு இருக்கேன். எடுத்தோடனே வந்து ஒரே வீடியோவில் வந்து நிறைய லெசன்ஸை போட்டு குழப்பாமல் சிம்பிளாக நீங்கள் கற்று. இப்போ நீங்கள் என்ன கற்றுக்க வேண்டியதுன்னா ஆக்டேவ் பியானோவில் வந்து ஏழு ஆக்டேவ் இருக்கும், கீபோர்டில் வந்து அஞ்சு ஆக்டேவ் இருக்கும். எந்த என்னோடய கீபோர்டில் ரெண்டு பிளாக் கீஸும் மூணு பிளாக் கீஸும் அது அதோட சேர்ந்து ஒயிட் கீஸும் சேர்ந்தது ஒரு ஆக்டேவ், அதாவது பன்னெண்டு நோட்டு ஒரு ஆக்டேவ். இதில் வந்து அஞ்சு ஆக்டேவ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டோம். அது வந்து கவுண்ட் பண்ணிட்டோம், ரெண்டு ஆக்டேவ் ரெண்டு பிளாக் கீஸு ஒரு நோட்டு மேலே, ரெண்டு மூணு பிளாக் கீஸ் ஒரு நோட் கீழே, கீழே மேலேன்றது லெஃப்ட் ரைட்டுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல், இதை பற்றி பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த லெசனில் வந்து இந்த நோட்டுக்கெலாம் என்ன நேமுன்றதை நான் சொல்லித்தருவேன். ஸோ அதை நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்து கூட நீங்கள் எழுதிக்கிறது நல்லது, இது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய போடுறதுக்கு இருக்கேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.